ஓம் சாந்தி. ஷிவபாபா நினைவிருக்கின்றதா? 4/3/2020 பாபா சொல்கிறாங்க, மீட்டே பச்சே இசமை துமாரி ஏ போத் போத் அமூல்ய ஜீவன் ஹே, கியூங்கி தும் ஹதுசே நிக்கல் பேகத் மே ஆய் ஹோ, தும் ஜானதே ஹோ ஹம் இஸ் ஜகத் கா கல்யாண் கர்னே வாலே ஹே. இனிய குழந்தைகளே, இந்த நேரம் உங்களுடைய வாழ்க்கை மிக மிக மதிப்பு மிக்கதாகும். ஏனென்றால் நீங்கள் எல்லைக்குட்பட்டதிலிருந்து விலகி எல்லையற்றதாக ஆகியுள்ளீர்கள். உங்களுக்கு தெரியும், இந்த உலகத்திற்கு நாம் நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். க்வெஸ்டின், பாப்கி வர்ஷே கா அதிகார் கிஸ் புருஷார்த்த சே பிராப்த ஹோதாஹே, பாபாவினுடைய ஆஸ்தியின் அதிகாரம் எந்த முயற்சியால் பிராப்தமாக கிடைக்கின்றது, ஏற்படுகின்றது? அதில் சதா பாயி பாய்க்கு திருஷ்டி ரகே. பாபா சொல்கிறாங்க, பாபாவுடைய ஆஸ்திக்கு அதிகாரம் எந்த குழந்தைக்கு ஏற்படும் அப்படின்னா, யாருடைய நினைவில் பார்வையில் பாயி பாயிங்கிற பார்வை இருக்குது, அதாவது அனைவரையும் ஆன்மீக ரீதியில் ஆத்மா சகோதரன் சகோதரன் என்று பார்க்கின்றார்கள். ஸ்திரீ புருஷ்கா ஜோ பானே ஓ நிக்கல் ஜாவே த பாப்கே வர்ஷிகா பூரா அதிகார் பிராப்தகோ. அதாவது ஸ்திரீ புருஷ், கணவன் மனைவி, ஆண் பெண் என்ற இந்த கருத்து வேறுபாடு வெளியேற வேண்டும். அப்பொழுதுதான் பாபாவின் ஆஸ்தி முழுமையாக, ஆஸ்திக்கு அதிகாரத்தை நாம் முழுமையாக பெற முடியும். பாபா சொல்கிறாங்க, ஸ்திரீ புருஷங்கிற அந்த கருத்து பார்வையில் வெளியேறணும். அப்படி பார்வையில் வெளியேறுவது மிகவும் கடினமானதாகும். இஸ்கே லிய தேஹி அபிமானி பண்ணாக்கா அபியாஸ் சாஹியே, இதற்காக நாம் ஆத்ம உணர்வை உடையவராக இருக்கிறதுக்கு பயிற்சி பண்ணணும். ஸோ பாப்கே பச்சே பனேங்கே தப் வருஷா மிலேகா, எப்போ பாபா குழந்தையாக ஆகுவீர்களோ அப்பொழுதுதான் ஆஸ்தி கிடைக்கும். எக்கு பாப்கி யாதுசே சதோ பிரதான் பன்னே வாழேகி முக்தி ஜீவன் முக்திக்கா வருஷா பார்த்தேகே, ஒரு பாபாவோட நினைவின் மூலமாக சதோ பிரதான் ஆகக்கூடியவர்களே முக்தி ஜீவன் முக்தியினுடைய ஆஸ்தியை அடைகின்றார்கள். கீத் ஆகிர்வதின் அயாஜ் பாடல் அந்த கடைசி நாள் இன்று வந்தடைந்து விட்டது. அதாவது பாபாவை சந்திக்கும் நாள், பகவானிடமிருந்து ஆஸ்தியை பெறக்கூடிய நாள், இப்படி நாம் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஏ ஜீவன் போத் போத் அமுலியகே கியூங்கி தும் ஜகத்கி மாத்தாய் காய் குய்ஹோ. பாபா சொல்கிறாங்க, இந்த வாழ்க்கை மிக மிக மதிப்பு நிறைந்தது. ஏனென்றால் நீங்கள் உலகத்திற்கு தாயாக புகழ் பாடப்படுகிறீர்கள். தும் ஹதுசே நிக்கல் பெஹத்மே ஆயகோ, எல்லைக்குட்பட்டதிலிருந்து விடுபட்டு எல்லையற்ற சேவைக்கு வந்துள்ளீர்கள். தும் ஜான்தே ஹோ ஹம் இஸ் ஜகத்கா கல்யாண் கர்னே வாலே ஹோ, உங்களுக்கு தெரியும் நாம் இந்த உலகத்திற்கு நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். தோ ஹரேக்கு ஜகத்தம்பா ஜகத்பிதா டைகரே, இல்லை பாபா சொல்கிறாங்க, நீங்கள் ஒவ்வொருவருமே யார், ஜகத்தம்பா ஜகத்பிதா ஆகிவிட்டீர்கள். இஸ் நரக்மே மனுஷி போத்து துக்கி ஹே படே துக்கி ஹே ஹம் உன்கி ரூஹானி சேவா கர்ணே ஆயேஹே. பாபா சொல்கிறாங்க, இன்றைக்கி கலியுகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் ரொம்ப துக்கம் இருக்குது, பெரிய பெரிய துக்கங்கள் இருக்குது. அவர்களுக்கு நாம் ஆன்மீக சேவையை செய்வதற்காக வந்திருக்கின்றோம். ஹம் உனோக்கோ சொர்க்கவாசி பனாக்கருகி சோடேங்கே, நாம் அவர்களையும் சொர்க்கவாசி ஆக்கியே தீருவோம், சொர்க்கவாசி ஆக்கியே விடுவோம். அச்சா தாரணைக்கான முக்கிய சாரம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பாவன் பண்ணேக்கெலி ஹம் ஆத்மா பாயி பாயிகே, தூய்மை ஆகுவதற்கு நாம் அப்படிப்பட்ட ஒரு பயிற்சி எடுக்கணும். நான் ஆத்மா சகோதரன் சகோதரன். ஃபிர் பிரம்மா கி சந்தான் பாய் பெஹன், பிரம்மாவினுடைய குழந்தைகள் என்ற சம்பந்தத்தில் வரும்பொழுது சகோதரன் சகோதரி ஆகிவிடுகிறோம். நிராகார பரமாத்மா சிவபாபாவுடைய சம்பந்தத்தில் வரும்போது பாய் பாய் ஆகிவிடுகின்றோம். திருஷ்டி பக்கி கர்ணிகே, இந்த பார்வையை நம்ம பக்கா பண்ணணும், உறுதியாக்க வேண்டும். ஆத்மோ ஷரீர் தோனோ கோகி பாவன் சதோ பிரதான் பனானாகே, ஆத்மாவையும் மற்றும் ஷரீரம் இரண்டையும்
தூய்மையாக அதாவது சதோபிரதானமாக ஆக்க வேண்டும். தேக அபிமான் சோடுதேனாகே தேக அபிமானத்தை விட்டுவிட வேண்டும். நெக்ஸ்ட் பாயிண்ட், மாஸ்டர் நாலேஜ்ஃபுல் பன் சர்வகோ ரச்சேதா ரச்சனாக்கா ஞான் சுனாக்கர் கோர் அந்தியாரிசே நிகால்நாகே. மாஸ்டர் ஞானம் நிறைந்தவராகி அனைவரையும் படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய ஞானத்தை எடுத்துரைத்து கார் இருளிலிருந்து அவர்களை மீட்க வேண்டும், வெளியேற்ற வேண்டும். நரகவாசி மனுஷியோ கி ருஹானி சேவாக்கர் சொர்க்கவாசி பனானாகே. நரகவாசி மனிதர்களை ஆன்மீக சேவை செய்து அவர்களையும் சொர்க்கவாசியாக மாற்ற வேண்டும். பாபா இன்னைக்கு வரதான் கொடுக்குறாங்க. ஏக் பாப் தூசரான கோயி திட சங்கலப் துவாரா அவினாஷி அமர்பவ. எனக்கு ஒரு பாபாவை தவிர வேறு யாருமே இல்லை என்ற உறுதியான எண்ணத்தின் மூலமாக பாபா வரதான் கொடுக்குறாங்க. அவினாஷி பவ அமர்பவ, அதாவது எப்பொழுதுமே இந்த நிலையிலேயே இருக்கக்கூடியவர்களாக அமரர்களாக இருங்கள். ஜோ பச்சே திட சங்கலப் கர்த்தே கி ஏக் பாப் தூசரான கோயி உன்கி ஸ்திதி ஸ்வதக அவர் சஹஜ் ஏக்கர சோஜாத்திகே. எந்த குழந்தைகள் இந்த ஒரு திடமான எண்ணத்தை செய்கிறாங்க, எனக்கு ஒரு பாபாவை தவிர வேறு யாருமே இல்லை இந்த வாழ்க்கையில் அப்படின்னு, அவங்களுடைய ஸ்திதி இயல்பாகவே ஒருமுகத்தன்மைக்கு வந்துவிடுகிறது. திட சங்கல்பசை சர்வ சம்பந்தோக்கி அவினாஷி தார் ஜுழ்ஜாத்திகே. இந்த திடமான உறுதியான எண்ணத்தின் மூலமாக அனைத்து சம்பந்தங்களினுடைய அழியாத அந்த கனெக்ஷன் என்பது இணைந்து விடுகிறது. அவர் உனே சதா அவினாஷி பவ அமர் பவகா வரதான் மில்ஜாத்தாகே. யாருக்கு எல்லா சம்பந்தங்களும் ஒரு பாபா அப்படின்னு இணைந்து விடுகிறதோ புத்தி, அந்த குழந்தைகள் எப்பொழுதுமே அழியாதவர்களாக அமரர்களாக ஆகிவிடக்கூடிய அந்த வரதானம் பாபாவிடமிருந்து கிடைத்து விடுகிறது. திட சங்கலப் கர்ணேசே புருஷார்த் மேபி விசேஷ ரூப்சே லிஃப்ட் மில்திகே. இந்த மாதிரி உறுதியான எண்ணம் இருக்கக்கூடிய காரணத்தினால் முயற்சியில் விசேஷமாக அவர்களுக்கு லிஃப்ட் கிடைத்து விடுகிறது. அதாவது கடினப்படாமல் கஷ்டப்படாமல் முன்னேறக்கூடிய அந்த லிஃப்ட் கிடைச்சிடுது. ஜின்கிலியே பாப்சே சர்வ சம்பந்தே உனே சர்வ பிராப்தியா ஸ்வதக ஓஜாத்திகே. அப்படிப்பட்ட குழந்தைகள் எல்லா சம்பந்தங்களும் பாபாவிடம் இருப்பதால் அனைத்து விதமான பிராப்திகளும் இயல்பாகவே அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது. ஸ்லோகன், சோச்னா போல்னா அவர் கர்ணா தீனோ கோ ஏக் சமான் பனாவோ தப் கஹேங்கே சர்வோத்தம் புருஷாத். அதாவது நாம் நினைப்பது சொல்வது செய்வது மூன்றையும் ஒன்றாக ஆக்கிவிட வேண்டும், அப்பொழுதுதான் நம்மை உயர்ந்த புருஷார்த்தி என்று சொல்ல முடியும். ஓம் சாந்தி.